ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைவு என்ன அப்படின்னா கடைக்குட்டி சிங்கம் மணிக்கணும் நம்ம வீட்டு பிள்ளை இந்த படத்தோட திரைவு மசனம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லான்ட்ருக்கேன் ஒருத்தர் என்ன பண்ணான்னா காலையில் ஒரு பத்து மணி போல் ஒரு ஹோட்டலில் போயிருக்கான் அங்கே போய் பூரி மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கான் சரக்கு மாஸ்டரும் பூரி மசாலா போட்டு சூப்பராக கொடுத்துட்டாரு அவன் போனது பத்து மணி அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் இன்னொரு கஸ்டமர் வந்திருக்கான் அவன் பார்த்திங்கன்னா கொலை பசியில் இருந்திருப்பான் உங்களுக்கு அவனும் என்ன பண்ணியிருக்கான் பூரி மசாலா கேட்டிருக்கான் நம்ம சரக்கு மசாலா போய் பார்த்துருக்கான் பூரி இல்லை ஆனால் மசாலா மட்டும் இருக்குது உடனே பார்த்து நம்ம சப்ளைட்ட போய் அந்த கஸ்டமர்கிட்ட போய் சொல்லு பூரி இல்லை ஆனால் மசாலா தோசை இருக்குது சூப்பராக இருக்கும் வேணுமா அப்படின்னு கேளு உடனே நம்ம சப்ளையரும் போய் அந்த கஸ்டமர்ட்ட பூரி இல்லை ஆனால் மசாலா தோசை இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுருக்கார் நம்ம கஸ்டமர் தான் குழப்பத்தில் இருக்கார் இல்லையா சரி நீங்கள் மசாலா தோசை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மசால் தோசை வந்துருச்சு இப்போ இதுக்கட இந்த பூரி கதையை சொல்கிறேன் தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க மொதல் கஸ்டமர் யார் அப்படின்னா நம்ம கார்த்தி ரெண்டாவது கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சரக்கு மாஸ்டர் யாருன்னு நம்ம பாண்டியராஜன் தான் ஒன்றும் இல்லை முத படம் வந்து கடைக்குட்டி சங்கம் வந்து இல்லையா அந்த படத்தோட வேர்ஷன் டூ அதாவது அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மசாலா தூவி கொடுக்குற மாதிரி செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரெண்டாவது நம்ம வீட்டு பிள்ளையை கொடுத்துருக்காரு சரி நம்ம ஆளு கொலைபசி எல்லா படமும் சரியில்லையா அதனால் இந்த படமாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட வேணும்னு கேட்டுட்டார் பிள்ளைக்கு அதனால் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட்டு வந்துகிட்டே இருக்குது நாங்களும் ஃபஸ்ட் ஹாஃபில் அழுது 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 முடிச்சுருவோன்னு பார்த்தா செகண்ட் ஆஃபில் இன்னும் அழை வச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் ஒரு கர்ச்சி எடுத்து அது தொடக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே எப்பப்பாப்பா இதை வந்து திரைய மோசம்னு சொல்கிறதுக்கு போலாம் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அதனால இது திரையமசன் நான் சொல்ல போகிறதுல மாடிஃபிகேஷன் ஸோ ஓஷன் டூ அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு பெரிய ஃபேமிலி இதுலேயும் பெரிய ஃபேமிலி ஸோ இது வந்து ரெண்டுமே ஒற்றுமை அதனால எதுவும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் விவசாயின்னு ஒரு புல்லெட் போட்டு வச்சுருப்பார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தான் சோசியல் மீடியால விவசாயி விவசாயம் பத்தி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை அப்படியே படத்துக்கு கொண்டு வந்து விவசாயின்னு ஒரு புல்லெட் வச்சுட்டாரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இதுலேயும் வந்து மாரி புல்லெட் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதில் விவசாய நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறவங்களை தடுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டாரு ஆனால் படத்துல வருது ஆனா அதுக்கான சொல்யூஷன் எதுவும் இந்த படத்துல இருக்கிற மாதிரி தெரியல அந்த படத்துல மாம பொண்ணுங்களா வச்சுட்டுமா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா பசங்களை வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டாரு அதுல மாமா பசங்களை காற்றாருப்பாரு எப்பப்பா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறலாம் பார்த்தா நம்ம காமெடின்னு நினச்சி நம்மளே சிரிக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது அதில் ஒரு குட்டி பையன் வரான் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாரி எல்லா டைலாக்லையும் இருக்கான் எப்பப்பா செம்ம சூப்பராக பேசினாங்க ஹீரோ கூட அந்த மாதிரி பேச முடில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வேறு சென்டிமெண்ட் கதை இல்லையா அதனால் என்ன பண்ணியிருக்காரு இதில் தங்கச்சி பாசத்தை கொண்டு வந்துட்டார் சரி இதை தான் புதுமையாக பண்ணணுமே சொல்லிட்டு இன்னொரு புதுமை பண்ணியிருக்காரு இதை நான் சொல்லிட்டேன்னா அந்த கதையை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் அது சென்சரில் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு ஆனால் சேகர் செத்துட்டார் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சரி இப்படி போயிட்டு இருந்த படம் ரெண்டாவது ஹாஃபில் பயங்கர சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி உட்காந்தேன் சார் ஏன்னா செ ஃபஸ்ட் ஹாஃபில் யோகிபாவும் வரல நம்ம சமுத்திரக்கணியும் வரல ஸோ ஒரு மாதிரி காட்டிட்டு மட்டும் போய்ட்டாங்க சரி செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்குது ப்ளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் தான் காமெடியெலாம் வரப்போகுது அப்படின்னு நம்பி உட்காந்தேன் உட்காந்ததுக்கப்புறம் தெரியுது சமுத்திர கணிக்கும் யோகிபாவுக்கும் வேறு படத்தோட காலச்சிட்டு இருக்கு பிள்ளைக்கு அதனால் அவங்க கால்ச்சிட்டு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க நல்ல வேலை ஒரு நாளே அவங்க ஷூட்டிங் முடிச்சுப்பாங்க பிள்ளைக்கு இல்லை அப்படின்னா நம்ம பாண்டியராஜன் நமக்கு ரெண்டு பக்கெட்டுக்கு தேட்டரில் கொடுத்துருப்பார் அவங்களுக்கு போகிறவங்களுக்கு சென்டிமெண்ட்டில் அழுகுறதுக்கு அவ்வளோ அழுவரசி நிறையா இருக்கு நம்ம எல்லா படத்துலையும் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது அதில் என்னன்னா நம்ம மாப்பிள்ள சார் வந்து ஹீரோ கையை பிடிச்சி ஓடுற மாரி அப்போ வந்து ஹீரோவை பார்த்து அவர் ஒரு லுக் விடுவார் பாருங்கள் அந்த லுக்கு நான் வேறு எந்த படத்துலையும் பார்க்கல சார் நீங்களும் போய் தேட்டரை போய் மறக்காம பாருங்கள் ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா எயிட்டி கிட்ஸ் எல்லாருமே மெட்டி ஒளி எப்படா தேட்டரில் வரும் தேட்டரில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பாண்டியராஜ் சார் கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது மெட்டி ஒளி ஓகே இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்